செவல் முட்டை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செலிபிரிட்டியை சந்திக்க போறோம். இவர் கல்வித்துறையில் கால் நூற்றாண்டு காலம் சேவையாற்றி வருகிறார். சாதாரண ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி படிப்படியாக முன்னேறி இன்று தமிழகத்தில் சிறந்த பள்ளியான சேலம் கள்ளிப்பட்டி மகேந்திரா மெட்ரிக் பள்ளியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். விருதுநகர் மண்ணின் மைந்தன், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் பல விருதுகளை குவித்த விருது நாயகன், விருதுக்கே பிடித்த நாயகன் நல்லாசிரியர் மதிப்புக்குரிய டாக்டர் ஆனந்த் சார் அவர்களை தான் சந்திக்கப் போகிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திக்கல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு சார். எப்படி சார் இருக்கீங்க? ஆண்டவனுடைய அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. ஆசிரியருக்கு உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணா அவார்டு வாங்கியிருக்கீங்க, நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. முதல்ல அதன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷங்க, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. நல்லாசிரியர் விருது நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்ததும் எப்படி சார் ஃபீல் இருந்தது? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணிட்டீங்க? அதாவது செப்டம்பர் 4 காலையில 9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் எனக்கு நாமக்கல் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து ஒரு போன் கால் வந்தது. அதாவது இந்த நல்லாசிரியர் விருதுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சாங்க. அந்த தகவல் கிடைத்தவுடன் அது மிக சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் வந்து யாருக்கு இந்த தகவலை சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய மகேந்திரா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திருமிகு பாரத்குமார் அவர்களுக்கு சொன்னோம். அதுக்கடுத்தது செயலர் திருமதி வள்ளியம்மாள் அவர்களுக்கும், அதற்கடுத்து மூன்றாவதாக என்னுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்தோம். நான்காவதாக பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணோம். நீங்க நல்லாசிரியர் விருது வாங்கின அந்த வீடியோ நாங்க பார்த்தோம் சார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பெருமையா இருந்தது. முதல்வர் திரு மு ஆனந்த், அந்த தருணம் எப்படி சார் இருந்தது? நீங்க ஒரு டீச்சரா, நீங்க ஒரு பிரின்சிபலா, அதையும் தாண்டி ஒரு ஆனந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனா, உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன் எப்படி சார் இருந்துச்சு அந்த நொடியில? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஆக்சுவலா பொதுவாக இந்த நல்லாசிரியர் விருது வந்து சென்னையில வந்து அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தலைமையில நடக்கும். பட் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு வந்து இந்த COVID-19 அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுங்கிறதுனால அது சென்னையில வச்சு நடக்காம அந்தந்த மாவட்ட தலைநகரத்துல வச்சு, அதாவது கலெக்டர் அலுவலகத்துல வச்சு நடந்தது. நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த விழாவிற்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருமதி ஸ்ரேயா சிங் அவர்கள் தலைமையேற்றாங்க. முன்னிலை வைத்தது யார் அப்படின்னா, நம்மளுடைய நாமக்கல் தொகுதியினுடைய எம்பி ஏகேபி சின்ராஜ் அவர்கள் முன்னிலை வைத்தாங்க. சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் கலந்து கொண்டாங்க. மதிவேந்தன் சார் அவங்க தான் வந்து இந்த விருதுகளை வந்து வழங்கி கௌரவித்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவங்க விருதை வந்து அந்த மெடலை வந்து என்னுடைய கழுத்துல போடும் பொழுது அவங்க என்கிட்ட பேசி அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி அந்த மெடல் அதை கொடுத்தாங்க, அந்த விருதையும் கையில கொடுத்தாங்க. அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னன்னா, அத்தனை பேருக்கு முன்னாடி அதாவது எம்பி மற்றும் கலெக்டர் அவர்களுடைய முன்னிலையில அந்த விருது வாங்குவது மிக மிக வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த அவார்டு வாங்கும்போது உங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரி யாராவது ஞாபகத்துக்கு வந்தாங்களா சார்? யாராவது மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்களா சார்? ஆமா, அதாவது எப்படின்னா, இந்த அவார்டு வாங்கும் பொழுது இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வச்சு நடந்ததுனால அந்த கூட்ட அரங்கத்துல நடந்தது. இப்ப வந்து உள்ள வந்து அந்த அவார்டு வாங்கக்கூடியவங்க மற்றும் அவர்களுடைய ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். சோ
குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இந்த மாணவ மாணவியர் நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களையெல்லாம் அந்த விழாவிற்கு அழைத்து செல்ல இயலவில்லை. ஸோ அந்த ஒரு நிகழ்வை வந்து நான் மிஸ் பண்ணினேன், ரொம்ப மிஸ் பண்ணினேன். உங்களுடைய கல்வி பணி எப்போ சார் தொடங்கிச்சு? எத்தனையோ துறை இருக்க, இந்த ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுக்கிறான காரணம் என்ன சார்? 10th வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து எங்கள் வகுப்பில் இருந்த 45 மாணவ மாணவரிடம் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, உங்கள் வாட்ஸ் யுவர் எய்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் டாக்டராக போகிறேன், கலெக்டராக போகிறேன், அதுக்கு அடுத்தது முதலமைச்சராக போகிறேன், பைலட்டாக போகிறேன், இப்படி ஒவ்வொரு துறையை சொன்னாங்க. பட் யாருமே வந்து நான் ஆசிரியராக போகிறேன் அப்படின்ற சொல்லலை. அந்த கிளாஸில் 45 பேரில் நான் மட்டும்தான் வந்து நான் ஒரு ஆசிரியராக விரும்புகிறேன், அது ஒரு நல்லாசிரியராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து மிக சந்தோஷம் அடைந்தார். அதாவது 45 பேர் இருக்கக்கூடிய இந்த வகுப்பில் வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் வந்து ஆனந்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த 45 பேர்ல நாங்க யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன லட்சியம் என்று சொன்னோமோ அதுல என்ன தவிர மீதி இருக்கக்கூடிய 44 பேரும் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியவில்லை. பட் நான் வந்து அந்த ஆசை, அந்த கனவு, அந்த லட்சியம் எனக்கு நிறைவேறியுள்ளது என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆசிரியர் வெளிக்கொண்டு வந்த ஆசிரியர் பேர் சொல்லாம, என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து திருமிகு சங்கரலிங்கம், அவங்க தான் வந்து முதன் முதல் அந்த கேள்வியை கேட்டது. ஆனா வாழ்க்கையில வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய லட்சியமா இருந்தது. நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலங்களில் அந்த யூனிவர்சிட்டி ரேங்க்ல இருந்ததுனால என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாமே வந்து என்கிட்ட என்ன வற்புறுத்தினாங்க அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆராய்ச்சி துறைக்கு நீ வந்து வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு கல்லூரி பேராசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து என்னுடைய எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா, மாணவ மாணவர் அந்த டீனேஜ் பருவத்தில் +1 மற்றும் +2 படிக்கக்கூடிய பருவத்தில் அவங்கள சரியான வழியில் அவங்கள நம்ம வந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். அதனால ஒரு ஸ்கூல் டீச்சராக, ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது, கனவாக இருந்தது. அந்த கனவை வந்து இப்போ நிறைவேற்றி இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய இளமை காலத்தை பற்றி சொல்லுங்க சார். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்கே படிச்சீங்க, அதை பற்றி நான் சொல்லுங்கள் சார். அதாவது என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம், சிவகாசி அருகில் உள்ள பூலாவர்ணி என்ற ஒரு கிராமம். நான் அங்கே இருக்கக்கூடிய விளாம்பட்டி, அதாவது எங்கள் பூலாவர்ணியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய விளாம்பட்டி ஏவிஎம் ஆரிமுத்தினர் மேல்நிலைப் பள்ளியில் தான் வந்து நான் முதல் வகுப்பிலிருந்து +2 வரை படித்தேன். அதற்கடுத்து பிஎஸ்சி ஜுவாலஜி அந்த சப்ஜெக்டை வந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் வந்து படித்தேன். எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய காந்திராம் கிராமிய பல்கலைக்கழகம், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து என்னுடைய எம்எஸ்சி முடித்தேன். பிஎட் வந்து எங்கே படித்தோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான, அதாவது இந்தியாவிலேயே முதன் முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஐஏஎஸ்சி, இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் இன் எஜுகேஷன், அங்கே தான் நான் பிஎட் படித்தேன். அதுக்கடுத்து எம்எட் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய ராசம்மாள் கல்வியியல் கல்லூரியில் வந்து என்னுடைய எம்எட் முடித்தேன். இதுதான் என்னுடைய பள்ளி பருவம் மற்றும் கல்லூரி பருவங்கள். படிப்பை தாண்டி கேம்ஸ், மியூசிக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சார்? அதாவது படிப்பை தாண்டி எனக்கு ஆர்வம் வந்து எதில் இருந்தது அப்படின்னா, புத்தகங்களை வாசிப்பது மற்றும் மேடை பேச்சு, பட்டிமன்றம் போன்ற விவாத மேடை போன்ற மேடை பேச்சு, அதுக்கடுத்து நாடகம், நடிப்பு, இந்த துறையில் வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஸோ அதில் நிறைய பல்வேறு வகையான பரிசுகளை வந்து நான் பெற்றுள்ளேன். அது பள்ளி அளவிலையும் நடந்தாலும் சரி, அல்லது கல்லூரி அளவில் நடந்தாலும் சரி, இதில் வந்து நிறைய பரிசுகளை வந்து பெற்றிருக்கிறேன். விளையாட்டு என்று பார்க்கும் பொழுது கிரிக்கெட் மற்றும் ஷட்டில் காக், இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. இப்போல்லாம் விளையாடுறீங்களா சார்? அதுக்கான நேரங்கள் கிடைக்குதா? ஷட்டில் காக் விளாடுவோம். அதே போல வீட்டில் குழந்தைகளோட சேர்ந்து கிரிக்கெட் விளாடுற பழக்கம் உண்டுங்க. உங்களுக்கு நாடகத்தின் மீது ஈடுபாடுன்னு சொன்னீங்க, பள்ளி கல்லூரியில் போட்ட நாடக அனுபவத்தை பற்றி சொல்லுங்க சார். அதாவது நான் கல்லூரியில் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கும்போது கல்லூரியில் நடைபெற்ற அந்த நாடக போட்டியில் வந்து, அப்போ நான் அது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன், என்னுடைய நாடகம் அதில் அரங்கேற்றப்பட்டது. இப்போ ஏற்கனவே அந்த கல்லூரியில் 3rd ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் பல்வேறு வகையான பரிசுகளை மாநில அளவில் பெற்றிருந்ததுனால அவருடைய நாடகமும் அதில் கலந்து கொள்ளப்பட்டது. அந்த நாடக போட்டியில் வந்து ஃபைனலாக வந்து என்னுடைய நாடகம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட், இதுவரைக்கும் வந்து நிறைய பரிசுகள் பெற்ற மாணவனுடைய நாடகத்தை விட அந்த 3rd ஆண்டு படிக்கக்கூடிய அந்த ஆனந்த் என்ற மாணவனுடைய நாடகம் வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 3rd ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் மனதளவில் அவர் கஷ்டப்படுவார், அதனால வந்து நம்ம ஆனந்துடைய நாடகத்துக்கு 2வது பரிசு கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாடகத்திற்கு மதிப்பெண் போட்ட அந்த நடுவர்கள் அனைவரும், இல்லை முறைப்படி நியாயப்படி பார்த்தா ஆனந்த் அவர்களுடைய நாடகத்துக்கு தான் முதல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று அந்த போட்டியினுடைய அந்த தீர்ப்பை வந்து அவங்க வெளியிடுவதற்கு சற்று காலதாமதம் ஆனாலும் அந்த தீர்ப்பு வெளிவரும் பொழுது என்னுடைய நாடகம் முதல் பரிசு பெற்றது. அந்த தருணம் மகிழ்ச்சிகரமாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்தது. ஸ்கூல் காலேஜில் நடந்த மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார்.
ஸ்கூலில் வந்து அதாவது நான் வேலை பார்க்கும் பொழுது சிவகாசியில் அந்த அருகில் உள்ள விளாம்பட்டி ஏவிய மாரியமுத்தனார் மேல்நிலைப் பள்ளியில் 22 வயதில் ஆசிரியராக பணிபுரியும் பொழுது பொதுவாக நான் வந்து ஸ்கூலுக்கு லீவே எடுப்பது கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு காய்ச்சல் இருந்ததன் காரணமாக டாக்டர் வந்து அந்த டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கிறதுனால 2 டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் வந்து எப்போதுமே என் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு காட்டியதன் காரணமாக அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலன்னு தெரிஞ்ச உடனே ஏன் சார் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி மற்ற சக ஆசிரியர்களிடம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சாருக்கு வந்து ஃபீவர், அதனால இன்னைக்கு சார் வரல, ஒரு 2 டேஸ் கழிச்சு சார் ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 600 மாணவ மாணவியர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை வந்து நேரடியாக சந்திச்சு சார் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே நாளில் 600 பேர் வீட்டுக்கு வந்து சந்தித்தது வந்து அந்த பகுதி மக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து கோயிலில் போய் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்து அது பிரசாதம்லாம் எனக்கு கொடுத்து விபூதியெல்லாம் பூசினாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து மிக மிக ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து கல்லூரியில் படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் எம்எஸ்சி பயாலஜி வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது என்னுடைய ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்து என்னை ஒரு மாணவராக நினைக்காமல் அவங்க ஒரு குடும்ப உறுப்பினர்களாக நினைச்சு அவங்க வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஸ்பெஷலாக வந்து அவங்க நான்வெஜ் போன்ற அந்த உணவு பண்டங்கள் வந்து தயார் செய்யும் பொழுது அவங்க வந்து என்னை அவங்க வீட்டுக்கு அழைத்து என்னை சாப்பிட வச்சு அவ்வளோ தூரம் என் மேல் அன்பு காட்டினாங்க. ஸோ அது வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது மிக மறக்க முடியாத ஒன்று. பிஎட் காலேஜ் படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஜாயிண்ட் டைரக்டர் நாங்கள் வந்து வெளியில் வந்து அதாவது கேம்ப் போயிருந்தோம், ஒரு 1 வீக் கேம்ப் போயிருந்தோம். அந்த கேம்ப்பில் வந்து நிறைவு விழாவில் வந்து நான் பேசி அந்த மேடை பேச்சை பார்த்து அப்போது இருந்த அந்த ஜாயிண்ட் டைரக்டர் அவங்க வந்து கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து பாராட்டி அதன் காரணமாக பொதிகை தொலைக்காட்சியில் வந்து என்னுடைய பேட்டியெல்லாம் வந்து வெளிவந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது. நீங்கள் டீச்சராக இருக்கும்போது ஸ்கூல் காலேஜில் நடந்த அனுபவத்தை பற்றி சொன்னீங்க சார், நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அதாவது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா என்னுடைய பள்ளியில் வந்து காலையில் 4 மணியிலிருந்து ஸ்டடி நடக்கும். அப்போ வந்து பொதுவாக வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கும் பொழுது கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா தூக்க கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்து நடந்து அப்படி இங்கே இங்கே நடந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி நடந்து படிக்கும் பொழுது என்ன ஏரியாமல் நான் நின்ற நிலையிலே அப்படி தூங்கிட்டேன். அப்போ என்னுடைய அந்த தலைமை ஆசிரியர் வந்து விசிட் வந்தவங்க ரவுண்ட்ஸ் வந்தவங்க என்னை பார்த்து கன்னத்தில் ஒரு அடி கொடுத்தாங்க. அப்படி நான் முழிச்சு பார்த்த உடனே நீ நின்றுக்கிட்டே தூங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உனக்கு தூக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நான் கடைசியாக வந்து ஸ்டடி டயத்தில் தூங்கின நாள். அதற்கடுத்து என்னுடைய லைஃப்பில் வந்து அந்த ஸ்டடி டயத்திலையோ அல்லது வேலை நேரத்திலையோ இது வரைக்கும் தூங்கினதே கிடையாது. இது வந்து பள்ளி அளவில் நடைபெற்றது. இப்போ கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அவங்க வந்து என் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்னுடைய அந்த மேடை பேச்சு தமிழ் மேடை பேச்சினுடைய காரணமாக எனக்கு வந்து அந்த காலேஜினுடைய ஆனுவல் டேயில் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கான அந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ பல்வேறு வகையான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்த அந்த ஆண்டு விழாவில் ஏறக்குறைய 3000 மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்ட அந்த ஆண்டு விழாவில் அந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையாக தொகுத்து வழங்கியது ஒரு மிக மறக்க முடியாத அனுபவம், சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது. உங்களை கவர்ந்த மறக்க முடியாத ஆசிரியர் யார் சார்? அதாவது பள்ளியை பொறுத்தவரை எனக்கு எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே எனக்கு பிடிக்கும். இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் நான் படித்த பள்ளியிலேயே நான் வந்து ஒரு வருடம் ஆசிரியராக பணிபுரிந்தேன். ஒரு 22 வயதில் ஆசிரியராக பணிபுரிந்தேன். இப்போ எனக்கு பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே எனக்கு சக ஆசிரியர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் இன்று ஒரு நல்லாசிரியராக திகழ முடிகிறது என்று நான் நம்புகிறேன். கல்லூரியை பொறுத்தவரை என்னுடைய ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னுடைய ஹெச்ஓடி அதாவது காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி திருமதி திலகவதி டேனியல் அவர்கள் அனைத்து உதவிகளையும் எனக்கு செய்தவர். என்னுடைய எம்எஸ்சி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க கைடாக இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் என்னுடைய சொந்த செலவில் வந்து செய்யாம கவர்மெண்டுடைய ஃபண்டில் வந்து அந்த வேர்மிகல்ச்சர் ப்ராஜெக்டை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர். காந்திகிராமத்தில் பணிபுரிந்த பேராசிரியர் பெருமக்கள் அனைவருமே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள். நீங்க ஆசிரியரா பணிபுரியும் போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருந்தா சொல்லுங்க சார். முதன் முதல்ல நான் ஆசிரியராக பணிபுரியும் பொழுது முதல் ஆண்டில் வந்து கொஞ்சம் நான் எப்போதுமே எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து நம்மை வந்து குறை சொல்லிவிட்டால் அதை வந்து ஒரு மனசில் வச்சு ஐயோ நம்மளை எப்படி பேசிட்டாங்க, நம்ம நல்லா தானே கரெக்டாக பண்ணணும், ஏன் நம்மளை குறை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும். நான் வந்து அந்த முதல் ஆண்டு ஆசிரியராக பணிபுரியும் பொழுது அப்போது பிளஸ் டூ படித்து கொண்டிருந்த கங்காதரன் என்ற ஒரு மாணவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா சார் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் குறை சொன்னதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம், நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு
தெரிஞ்சா போதும், நம்ம அதன்படி நடக்கலாம், மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொன்னாரு. அது என்னுடைய மாணவராக இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு நல்ல கருத்தை வந்து நான் அன்றே வந்து என்னுடைய மனதில் பதிய வைத்ததன் காரணமாக இன்று வரை என்னோடது மனசாட்சிப்படிதான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். நான் எனது மனதிற்கு சரியான செயல் என்று தெரியும் பொழுது மற்றவர்கள் யாரோ ஒரு சிலர் குறை கூறுகிறார்கள் என்றால் அதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு எனக்கு மன தைரியத்தை ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய மாணவர் கங்காதரன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நான் பல்வேறு வகையான சாதனைகளை புரிவதற்கு மிக காரணமாக இருப்பது என்ன யார் அப்படின்னா, அதே ஆண்டு பிளஸ் டூ படித்த கஜேந்திர மூர்த்தி என்ற மாணவர். இப்போது அந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசில ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கிறாரு. எனக்கு வந்து அந்த ஆசிரியராக பணிபுரியும் பொழுது எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒவ்வொரு படிக்கட்டாக இருந்தது அந்த மாணவர் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அவர் வந்து என் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக ஒரு 2 பவுன் தங்க சங்கிலி ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது. ஏறக்குறைய 25 வருஷமா கல்வி பணியில் இருக்கீங்க, எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருப்பீங்க. பல வருஷம் கழிச்சு யாராவது உங்க ஸ்டோன் ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து நின்று, சார் நான் இந்த உயர் பணியில் இருக்கேன், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு பெருமைப்பட வச்சிருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து சிவகாசியில் நான் பணிபுரியும் பொழுது என்னுடைய பள்ளியில் வந்து என்கிட்ட படித்தவங்க. அவர் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே என் மீது வந்து ரொம்ப ஒரு பாசம் பற்று கொண்ட ஒரு மாணவர். அந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்த பின்பு அவர் வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாங்க. தற்போது அவர் வந்து பேபால் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி, சிங்கப்பூரில் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பேபால் கம்பெனியுடைய ஒரு சீனியர் மேனேஜரா வந்து என்னுடைய மாணவர் இருக்கிறார். அந்த வெங்கடேஷ் வந்து என்னை சந்திக்கும் பொழுது, போது வந்து நான் பேபால் அப்படிங்கிற கம்பெனியில் சிங்கப்பூருடைய பிரான்ச்சில் சீனியர் மேனேஜராக இருக்கிறேன். அது போக அந்த சிங்கப்பூர் ஆர்மியில் வந்து அவருக்கு கௌரவ போஸ்ட் வேற கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்மளுடைய அந்த கடினமான உழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு தன்மை, இதற்கெல்லாம் கிடைத்த பலன் என்று நான் நினைத்தேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தரணிதரன், அதாவது தற்போது தரணிதரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறாங்க, பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க. அவங்க வந்து என்னிடம் படித்த மாணவர் தான். அவங்க ஸ்கூலில் படிக்கும் பொழுதே ஒரு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர், அதற்பின்பு அவங்களுக்கு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து தற்போது சொந்தமாக ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனியை வந்து அவர் சென்னையில் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்னை சந்திக்கும் பொழுது, இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறேன், அதுக்கடுத்து அவருடைய பேட்டியில் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் எனக்கு வந்து ஆனந்த் சார் கொடுத்த ஊக்கம் அப்படிங்கிறத ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த பேட்டியில் அவர் சொன்ன கருத்தை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். ஏன்னா நம்மிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதை பார்க்கும் பொழுது தான் ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆசிரியர்களை பொறுத்தவரை எவ்வளவுதான் பண வசதி ஏற்பட்டாலும் சரி, அல்லது வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நம்மிடம் படித்த மாணவர்கள் என்று வாழ்க்கையில் முன்னேறி நம் முன்னாடி சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதை பார்க்கும் பொழுது தான் ஆசிரியர்கள் வந்து மிக சந்தோஷமடைவார்கள். அதாவது எப்போதுமே வந்து அந்த ஏணி வந்து எப்படி ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் முன்னேற்றமோ அது போலதான் ஆசிரியர் பெருமக்கள் தங்களை நம்பி வரக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களையும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றி அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு உழைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஸோ இது போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவத்துறையில் சாதிச்சிருக்கிறாங்க, பொறியியல் துறையில் சாதிச்சிருக்கிறாங்க, இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஆனால் நேரத்தின் அருமை கருதி ஒரு 2 பேர் மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்கூல் டைம்ல நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்ல ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா சார்? அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த 1st ரேங்க், 2nd ரேங்க், 3rd ரேங்க் அதெல்லாம் வந்து நான் எடுத்ததே கிடையாது. அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 8th ரேங்க், 9th ரேங்க், 10th ரேங்க் இதுதான் 10ஆம் வகுப்பு வரைக்கும். முதன் முதல்ல வந்து நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தான் அந்த ஸ்கூல் 1st ரேங்க் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்தேன். பிளஸ் டூவில் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல் 2nd ரேங்க் எடுத்ததுனால எனக்கு அந்த வெள்ளி பதக்கம் வந்து வழங்கப்பட்டது. அதன் பின்பு பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் எல்லா நிலைகளில் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் அல்லது காலேஜில் 1st ரேங்க், 2nd ரேங்க் இப்படி தொடர்ந்து வந்து நான் ரேங்க்ல இருந்தேன். ஸ்கூல்ல நீங்க எந்த பெஞ்ச்ல உட்காருவீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், எந்த பெஞ்ச் ஸ்டூடண்ட் சார் நீங்க? ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதாவது லோயர் கிளாஸஸ் படிக்கும் பொழுது 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும் பொழுது மிடில் பெஞ்ச்ல இருந்தேன். அதுக்கடுத்து 11th 12th படிக்கும் போது ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் தான் இருந்தேன். பட் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்த பிறகு தான் 1st ரேங்க் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிது. 1st பெஞ்சிலையும் மிடில் பெஞ்சிலையும் உட்காரும் போது நான் எந்த ரேங்க்கும் எடுக்கலை. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்த பிறகு அந்த ஸ்கூலில் ரேங்க் எடுத்து ஒரு முதல் மாணவன் அல்லது 2வது மாணவன் என்ற நிலையை அடைய முடிந்தது. கல்லூரியை பொறுத்தவரை நான் உட்கார்ந்துருந்தது 1st பெஞ்ச் தான். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் எல்லா கல்லூரியிலையும் வந்து நான் படிக்கும் பொழுது உட்கார்ந்தது 1st பெஞ்ச். நீங்கள் ஆங்கிலத்திலேயே நல்லா பேசுகிறீங்க, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
ஆக்சுவலாக வந்து நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மேடை பேச்சு என்பது நான் ஏறி பேசினதே கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்புக்காக ஏங்கிய காலங்கள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நான் முதன் முதல்ல வந்து சிவகாசி ஐயனடார் ஜனையம்மாள் கல்லூரியில் வந்து முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது தமிழ் மன்றத்திலிருந்து பேசுவதற்கு விருப்பமுள்ள மாணவர்கள் அணுகலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியானது. அப்போ முதன் முதல்ல நான் வந்து புது கவிதை என்ற தலைப்பில் வந்து நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மன்றத்தில் தான் என்னுடைய மேடை பேச்சு அமைந்தது. அந்த புது கவிதை என்ற அந்த தலைப்பில் வந்து நான் பேசிய பேச்சை பார்த்து அங்கிருந்த மாணவ மாணவியர் மற்றும் அந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லாமே வந்து எனக்கு கூப்பிட்டு ரொம்ப அழகா பேசின, ரொம்ப சிறப்பாக இருந்தது என்று அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. அந்த முதல் உற்சாகம் தமிழ் மன்றத்தில் இருந்து கிடைத்த அந்த உற்சாகம் தான் தொடர்ந்து வந்து என்னை மேடை பேச்சு பேசுவதற்கு என்னை தயார்படுத்தியது. அன்றையிலிருந்து இன்று வரை நான் எந்தெந்த மேடைகளிலெல்லாம் கலந்து கொண்டேனோ துணை மேடைகளிலும் பரிசு பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பாகத்தான் பேசியுள்ளேன். உங்க ஆசிரியர் கிட்ட திட்டு வாங்கின மறக்க முடியாத அனுபவம் இருக்கா சார்? அப்புறம் இன்னொரு கேள்வி சார், உங்க ஆசிரியர் உங்களை ரொம்ப பாராட்டிய மறக்க முடியாத அனுபவம் இருக்கா சார்? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது திட்டு வாங்கியது அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதான் அந்த காலையில் வந்து மார்னிங் ஸ்டடியில் நின்றுக்கிட்டே தூங்குனீங்களா அந்த இது. அப்போ தலைமை ஆசிரியர் வந்து திட்டினாங்க, ஒரு நின்றுக்கிட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதுதான் நான் வாங்கிய முதல் மற்றும் கடைசி திட்டு. ஆனால் பாராட்டு என்பது பள்ளி அளவில், கல்லூரி அளவில், பல்கலைக்கழக அளவில் அது தொடர்ந்து எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் இருந்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய யூக சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட 33 அவார்டுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வாங்கின அவார்டு பற்றி பேசினாவே இந்த எபிசோட் பத்தவே பத்தாது. அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஒரு சில அவார்டு பத்தி சொல்லுங்க சார். தமிழக அரசினுடைய சார்பாக வழங்கப்பட்டுள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, அதாவது நல்லாசிரியர் விருது என்பது நான் வாங்கியுள்ள 33rd அவார்டு. ஏற்கனவே 32 அவார்டுகள் அதாவது விருதுகளானது பல்வேறு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மற்றும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மூலம் பெற்றுள்ளேன். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு வகையான விருதுகளை நான் பெற்றிருந்தாலும் தற்போது பெற்றுள்ள இந்த 33rd விருது என்பது தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டுள்ள விருது என்பதால் இந்த விருதை பெற்றிருப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஏற்கனவே வாங்கிய விருதுகள் அனைத்துமே சிறப்பான விருதுகள் தான். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் டெல்லியில் சென்று வாங்கிய ஒரு விருது, நேரில் சென்று அந்த விருதை பெற்றேன். இரண்டாவதாக குஜராத்தில் சென்று அகமதாபாத்தில் நடைபெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அந்த விருதை பெற்றேன். அதாவது எத்தனையோ விருதுகள் பெற்றிருந்தாலும் அந்த குஜராத்தில் நடைபெற்ற அந்த விருது வழங்கும் விழாவானது அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். காரணம் என்னவென்றால் ஒரு 5-star ஹோட்டலில் வைத்து மிக பிரம்மாண்டமாக எப்படி ஒரு திரை நட்சத்திரங்களுக்கு விருது வழங்குவார்களோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான விருது வழங்கும் விழா நடத்தப்பட்டது. அந்த விருது வழங்கும் விழாவில் தமிழகத்தில் இருந்து நான் மட்டும் விருது பெற்றிருந்தேன். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் விருது வாங்கினாங்க, கேரளால இருந்து கர்நாடகால இருந்து வாங்கினாங்க. பட் தமிழகத்தில் இருந்து நான் ஒருவர் மட்டுமே அந்த விருதை பெற்றிருந்தேன். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதற்கடுத்தாற் போல தற்போது நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் கையில் இருந்து இந்த நல்லாசிரியர் விருதை பெற்றது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. எல்லா அவார்டும் உங்களுக்கு 100% பொருத்தமாக தான் சார் கொடுத்திருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை சார். ஆனா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் அவார்டு மட்டும் 200% உங்களுக்கு பொருத்தமானதுன்னே சொல்லலாம் சார். ஏன்னா நேருஜி, கலாம் ஐயா இவங்க எல்லாம் குழந்தைகள் மேலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலையும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிரேக் டைம்ல, லஞ்ச் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலா பேசுறீங்க. நாங்க எல்லாம் படிக்கும் போது சரி இப்பவும் சரி பயம் கலந்த மரியாதையில ஹெட் மாஸ்டர் பிரின்சிபலை பார்த்தா ஒதுங்கி போவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்பேஸ் எப்பிருந்து சார் கொடுத்துட்டு வரீங்க? அதாவது நான் வாங்கியுள்ள அந்த 33 விருதுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க விருது என்னவென்றால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் பிரின்சிபல் ஆஃப் தி இயர் 2021 என்ற ஒரு விருதானது ஒரு 3 முன்பாக நான் பெற்றேன். அந்த விருது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த விருது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் வந்து தமிழக அரசிடமிருந்து விருது பெற்றிருந்தாலும், பல்வேறு துறைகளிலிருந்து பல்வேறு ஆர்கனைசேஷன்லிருந்து நம்ம விருதுகளை பெற்றிருந்தாலும் அந்த மாணவருடைய இதயங்களில் நாம் இடம்பெற்றிருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். ஸோ அந்த அளவிற்கு மாணவர்கள் பாராட்டத்தக்க வகையில் நான் இருந்ததன் காரணமாக அந்த ஸ்டூடெண்ட் ஃபேவரட் பிரின்சிபல் ஆஃப் த இயர் 2021 என்ற விருது நான் பெற்றேன். மாணவ மாணவியர்கள் வந்து ஆசிரியரை பார்த்து பக்தி கொள்ள வேண்டுமே தவிர பயம் கொள்ளக்கூடாது. அந்த ஆசிரியர்கள் மீது ஒரு மரியாதை இருக்க வேண்டும், அவர்கள் மீது பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போது வந்து அவங்க பயப்படாமல் இருக்கிறாங்களோ, ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாங்களோ, அப்பொழுது தான் மாணவ மாணவியர் அந்த ஆசிரியரை நோக்கி தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வருவர். இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதாவது சப்ஜெக்டில் மட்டுமே டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது அவங்க குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து அதற்கு ஒரு சரியான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து யாருன்னா ஆசிரியர். ஆசிரியர் என்பவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவகாசியில் நான் வந்து பணிபுரியும் பொழுதும் எல்லா மாணவ மாணவியரும் அளவு கடந்த அன்பை வந்து பொழிந்தாங்க. பூட்டான், கோபிச்செட்டிப்பாளையம், கரூர், தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர், இது எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து மாணவ மாணவியர் என் மீது இவ்வளவு அன்பு காட்டியதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் என்னுடைய குடும்ப உறுப்பு
உறுப்பினர் என்று நினைச்சுதான் நான் அவங்ககிட்ட பழகிறோம். நான் பிரின்சிபல் அல்லது நான் டீச்சர் அல்லது அவங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு கிடையாது. அவர்கள் அனைவருமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள். எப்படி என்னுடைய மகன் மகளை நான் பாதுகாக்கிறேனோ, அவர்கள் மீது அன்பு காட்டுகிறேனோ, அதே அளவு அன்பு பாசத்தை வந்து என்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலையும் நம்ம வந்து காட்டுறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மேல பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது நீங்க சொன்ன பயனுள்ளதா இருக்கு சார்? அதாவது பொதுவாக மாணவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் கூற விரும்புவது என்னவென்றால், நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். எப்போதுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதை முழு ஆர்வத்துடன் முழுமையான ஈடுபாட்டுடன் நாம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முதல் படியிலேயே வெற்றி கிடைத்துவிடும் என்று நாம் எண்ண இயலாது. சில நேரங்கள் வெற்றி கிடைக்கலாம், சில நேரங்கள் நாம் தோல்வியை தழுவ நேரிடும். இப்படி தோல்வி ஏற்படும் பட்சத்தில், சறுக்கல்கள் ஏற்படும் பட்சத்தில், எதனால் தோல்வி ஏற்பட்டது, எதனால் சறுக்கல் ஏற்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து அந்த தோல்விக்கான காரணத்தை, சறுக்கலுக்கான காரணத்தை நாம் சரி செய்தோமே என்றால் அடுத்த செயலில் நாம் நிச்சயம் 100% வெற்றி பெறுவோம். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, அல்லது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எப்போதும் நேர்மையாக இருங்கள், உண்மையாக இருங்கள், கடினமாக உழையுங்கள், விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழையுங்கள். அப்படி உழைக்கும் பொழுது, முழு ஈடுபாட்டுடன் உழைக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். என்னை பொறுத்தவரை நான் எனது மாணவ மாணவியருக்கு அடிக்கடி கூறுவது என்னவென்றால், குறிக்கோளை சிந்தனையாய், நேர்மையான விடாமுயற்சியுடன், முழு மனதாய், உள்ளார்ந்த மகிழ்வுடன் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். எனவே அனைவருமே கடுமையாக உழைத்து உள்ளார்ந்த மகிழ்வுடன் நாம் தொடர்ந்து உழைத்தோமே என்றால் நிச்சயம் நாம் இமயமலையை கூட கட்டி இழுத்து வரலாம். அத்தகைய ஆற்றல் ஒவ்வொரு மாணவ மாணவரிடம் உள்ளது, ஆசிரிய பெருமக்களிடம் உள்ளது. அதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் செயல்பட்டு உங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல விரும்பினா யாருக்கு சார் சொல்லுவீங்க? நீங்க யாருக்காவது சாரி சொல்ல விரும்பினா யாருக்கு சார் சொல்லுவீங்க? என்ன உணவு பொருள் பிடிக்கும்? எந்த நடிகர் சார் உங்களுக்கு பிடிக்கும்? அஜித் அவருடைய அந்த உழைப்பு, கடினமான உழைப்பு, விடாமுயற்சி. கிரிக்கெட்ல உங்களுக்கு யார் சார் பிடிக்கும்? கிராமப்புறத்துல இருந்து, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில இருந்து அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ரோல் மாடல்னா யார சார் சொல்வீங்க? 1978 ஒரு சின்ன ஒரு குடிசையில தான் இந்த மகேந்திரா பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. திருமதி பாரத்குமார் மற்றும் செயலரம்மா திருமதி வள்ளியம்மாள் அவர்கள் ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா அது வந்து தவறு என்று நான் தற்போது உணர்கிறேன். குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டுள்ளார். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல் செட் பண்ணுங்க. தேங்க் யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பரக வேண்டிய அமிர்தமடாது.